பண்றானுங்க நான் பேசவே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா பழகிட்டுருப்போம் ஹாய் காய்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பர்கூர் போயிட்டு இருக்கோம் நாங்கள் நாலு பேர் போயிட்டு இருக்கோம் கசின்ஸ் எல்லாரும் எங்கள் அண்ணன் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு கசின்ஸ் விலாக் தான் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அவ்வளோதான் ஹாய் தான் மாஸ்க் இறக்கி பேச காட்டுங்க ப்ரோ விமல் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ யாருக்கு தான் ஹாய் 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 உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அங்கே மோதியே தெரியல சேஃபாக இருக்க சொல்ல ஆ இந்த பொது அக்கறையெல்லாம் வேண்டாம் ஸோ பர்கூர் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தியூர் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் ஹில்ஸ் தான் ஸோ அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோமான்னு தெரியவில்லை என்ன பண்ண போகிறோன்னு ப்ரோ செக் போஸ்டில் என்ன சம்பவம் பண்ணிட்டாங்களா ஆ என்ன ப்ரோ பயப்படுற சொல்லு ப்ரோ தைரியமாக சொல்ல பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் என்ன குறிப்பிட்ட டைமில் வந்துடணும் அப்படின்னாங்க அது வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவ்வளோ வழி தெரியல செக் போஸ்ட்ல உடல அப்படி இப்படி இப்படியோ கேமரா இருந்தால் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு வந்துட்டேன் நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு தாமரக்கரை அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கோம் அந்த ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அது இங்கே இறங்குற வழியில் தான் நிற்கிறோம் ப்ரோ விமல் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்க அண்ணாவும் அக்காவும் இங்கே பாருங்கள் வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம் இந்த காட்டு பகுதியில் இங்கேருந்து கீழே ஒரு 500 மீட்டர்ஸ் போனால் அங்கே சத்தம் கேட்குதே உங்களுக்கு கேட்குமான்னு தெரில அப்படியே போகிறதில்ல கண்டினியூ பண்ணுற வழியை பாருங்கள் ஐயோ பயங்கரமாக மைக் மாட்டிக்கிச்சு பயங்கரமாக இருக்குது இப்படி தான் போகணும் இந்த மண் வழியில் தான் கீழே இறங்கி போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே என்னை வந்தால் தாய் எப்படா இப்படியா இப்படியா எப்படி தெரியலையே சுவே இப்படி தான் போய் நினைக்கிறேன் அப்படி போய் அங்கேயே நினைக்கலாம் ஆ இங்கே வழி இருக்குது ஸோ வழி கண்டுபிடிக்கிறதே ஒரு கஷ்டம் டேய் இங்கே வழியே இல்லைடா டா எப்படி தானே கீழே போயிருக்காங்க எப்படிறோம் இதில் தான் அதுதான் போகணும் இங்கே பாருங்கள் எதில் போக சொல்கிறான்னு இதில் போக சொல்கிறாங்க அதாப்போ வந்தாகணும் வரணும் எனக்கு வந்து கீழே இறங்க முடியாது ஸோ காலில் அடிபட்டுருக்கனால என்னையும் ட்ரக் பண்ணி வைக்கிறீங்களேடா ஆல்ரெடி 2-3 ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனங்காட்டி இதை கொஞ்சம் போக ஈஸியாக இருக்குது ஸோ இவங்க வந்து எக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க வீட்டுக்கு பின்னாடியிருந்து அது இன்ன வரைக்கும் யாருமே வந்து யூடியூப்பில் வ்ளாக் பண்ணதே இல்லை அப்படி ஒரு ஹிட்டன் ஜெம் அது சூப்பராக இருக்கும் மேலே ஆனால் வந்து மலையில் செங்குத்தாக நடந்து போனோம் டியூ டு சம் ரீசன்ஸ் என்னை இந்த வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் முடிஞ்சால் போய் அதை இடத்துல விளாக் பண்ணுறேன் இப்போ நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறோம் பயங்கரமாக இருக்குது காடு பாருங்கள் காடு மாதிரி தான் இருக்குது வரதுக்குள்ளே அங்கெல்லாம் பாறையில் தான் நடந்து விடணும் அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் சோழி முடிஞ்சு நேரம் கீழே தான் போய் விழுவோம் ஸோ ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சே ஆல்ரெடி அந்த 2 ஜீவன்கள் போயிடுச்சு இன்னும் வலிக்க விழுந்துருப்பேன் ஜஸ்ட் மிஸ் திருப்பி இங்க எங்க போ நீ முன்னாடி போ எனக்கு பாடி கார்டு இவனை பிடிச்சித்தான் நடந்து போவேன் குச்சி நாட் பாடி ஷேவிங் கைஸ் கிட்ட வந்து இன்ட்ரோ பண்றேன் புடிமல் மைக்க புடிங்க தேங்கி நிக்க தண்ணி எங்க இருந்து வருது தண்ணி எங்க இருந்து வருது இங்க மேல போய் பார்க்கலாம்ல
போகலாம் போக முடியுதா யார முடியுது வந்தாச்சு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஆனால் இதுதான் கரெக்டான ஃபால்ஸா அப்படிங்கிறது தெரியல போகணும்னு கூட தெரியல ஸோ இந்த இடத்துலேயே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கிளம்பலாம் இன்னும் எப்படி இருக்கு சூப்பராக சூப்பராக இருக்கு அவ்வளவுக்கா எப்படிக்கா இருக்கு விமல் நல்லா இருக்கு ஃபால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருக்கு ஆனால் ஃபால்ஸ் எங்கன்னு தெரியும் எங்கன்னு தெரியல ஆனால் நான் பார்த்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ட்ரோன் எடுத்துல எப்படியும் வந்து ஃபாரஸ்ட்டில் ஃப்ளை பண்ண முடியாதுன்னு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புளிசாதம் இருக்குது இப்போ காரில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அவ்வளோதான் இந்த விலாகு எப்படி வரணும் அப்படின்னா அந்தியூர்லேருந்து லெஃப்டில் எடுத்தோம்னா அங்கேருந்து நேராக 16 கிலோமீட்டர் தாமரை கரைன்னு அந்த ஊரில் வந்து அங்கேருந்து ரைட்டில் ஒரு கட் போகும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஒரு ஈராட்டி போகக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு சைடில் ஒரு லெஃப்டில் ஒரு சந்து போகும் அந்த சந்து வழியாக கீழே இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் வரணும் வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்கும் ஃபால்ஸ்லேருந்து வந்து இப்போ தான் சாப்பிட்டோம் புளி சாதம் சாப்பிட்டாச்சு எல்லோரும் வயிறு நம்ப டிரைவர் வண்டி விட்டார் ப்ரோ பார்த்துப்போங்க அதுக்குள்ளே பாட்டு வருது சார் நீ அடுத்து அப்படியே கீழே போட்டுதா செக் போஸ்ட்டில் வந்து 9 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னாங்க 9:45 ஆகிடுச்சு என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரில சரி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் சொல்லிக்க வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாட வேண்டியதான் ஸோ இந்த பிளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு பிளாக் சந்திப்போம் அன்டில் தென் சைனிங் ஆஃப் கௌதம் பாய் 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 பலாப்பழம் எங்களுக்கு தெரியா சும்மா சும்மா கேட்ட வச்சுங்க சாப்பிடுவோம் தேங்க்யூ பாய்